ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்திருக்கோம். இன்றைக்கி நான்காவது பகுதி. முந்தைய பகுதிகளில் என்ன பார்த்துருந்தோம், அந்த ஏமாங்கத நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய வளம் எப்படி இருந்தது, அந்த மொத்த நாட்டினுடைய நகர் வளம் இயற்கை வளம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து அவங்களுடைய சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், அதாவது கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ உள்ள அவர் வந்து திருத்தக்கதைவர் எப்படி எழுதியிருக்கார், அந்த ஆத்தர் திருத்தக்கதைவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு ஒரு பகுதியும் தனித்தனியாக வர்ணித்து எழுதியிருக்காருங்க. அதாங்க அங்கே பியூட்டி. அந்த இடத்துல அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடந்தது, அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, ஸோ ஒன்றொன்றையும் தனித்தனியாக எழுதியிருக்கார். அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, அந்த நகரனுடைய கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அம்சமே. அப்போது அந்த ஒரு நகருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இன்றைக்கி நம்ம காமனாக பார்க்கலாம், ஒரு நகரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது அதனுடைய அந்த எல்லைப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த நகரனுடைய மத்திய பகுதி அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பார்டரும் சிட்டி சென்டரும் வித்தியாசமாக இருக்கும், ஆப்வியஸ்லி இல்லைங்களா. இதே தான் அங்கேயும் நடந்திருக்கு. அதற்கு பேர் என்ன, அந்த நகரத்தினுடைய எல்லைப்புறம் அதுக்கு பேர் என்ன, புடைநகர். நகரத்தினுடைய மத்திய பகுதிக்கு இடைநகர், இதுதான் அதனுடைய பேர். அப்போ அந்த புடைநகர்லேருந்து வரார். அப்போ சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகும் பொழுது அது எப்படி இருந்தது, அதற்கு ஒரு ஓமையோடு சொல்கிறார். அந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகர் எப்படிப்பட்ட ஒரு நகரம், ஒரு ஆடவன் கையில் இருக்கக்கூடிய பொன்பொருளுக்கு மிகுந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்து பத்து அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லா அது மேலே ஆசைப்பட்டு அவன் மீது காமம் கொண்டு அவனோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு பெண்ணானவள் நல்ல மிகுந்த சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதும் கூட ஒரு கட்டத்திற்கு மேலே அந்த சுகம் வெறுத்து போய் இனிமேல் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இது விலகி போகிறா பாருங்களேன். அப்படிப்பட்ட அந்த பெண் மீது காமம் கொள்ளாது, தவப்பயனில் பிரியோர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஏன்னா எந்த விஷயத்தையும் நம்ம ஒதுக்கிடலாம், காமம் அப்படிங்கிறது ஒதுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் ஒதுக்கியவர் தவப்பயனில் பிரியோர், அவர்களுக்கு ஒப்பான, ஏன்னா அவர்களை தான் நம்ம வந்து உயர்ந்த ஒரு நிலையில் வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா. தவப்பயனில் பெரியோருக்கு ஒப்பான அந்த நகரம் அந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நகர். எதுக்கு எங்கே போய் ஓம பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு நகரம். அந்த நகருக்குள்ளே வரும்பொழுது மரங்கள் எல்லாம் இருக்கான், அந்த மரங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், அப்படியே வளர்ந்து வந்து செண்பக மலர்கள் வந்து பூத்து குலுங்கக்கூடிய அந்த மலர் அந்த மரங்களாம் இப்படி வந்திருக்கும் பொழுது அந்த மலர்கள் பூத்து அப்படி கொத்து கொத்தாக தொங்கும் பொழுது அதனுடைய கணம் தாங்காமல் அப்படியே அந்த மரம் அப்படி அந்த கிளையெல்லாம் அப்படி வளைஞ்சு நிற்கிறான். அந்த செண்பக பூவிலிருந்து அப்படியே அந்த மகரந்தங்கள், அதுக்கு பேர்னா பூத்தாது அப்படிங்கிறாங்க, அந்த மகரந்தங்கள்லாம் அப்படியே கீழே சிந்தி அப்படியே காற்றுல அப்படியே பரவி இருக்கான். மயிலோசையும் குயிலோசையும் எல்லா இடத்துலையும் நித்தம் கேட்டுக்கிட்டே இருக்கான். உங்களுடைய கண்ணுக்கு இதற்கு மிஞ்சின ஒரு அழகான ஒரு காட்சி உங்களால் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஒரு பூஞ்சோலைக்குள்ளவை உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், முழுக்க நிழல், அந்த நகர் முழுக்க அப்படியே மரம் அப்படி சூழ்ந்து அந்த இடம் அந்த இடம் முழுக்க அப்படி நிழலாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கைகளில் சந்தனம் பூசி நல்ல வாசனையான மாலைகள் போட்டு வண்ணப்பொடியெல்லாம் உடம்பில் பூசி அகிர்புகை அதாவது சாம்பிராணி போட்ட அந்த முடியோட முடி எவ்வளோ பெருசாக பொண்ணுகளுக்கு உடல் மறைக்கக்கூடிய அளவுக்கு முடியாம் அவ்வளோ பெரிய முடி, உடல் மறைக்கக்கூடிய அந்தளவுக்கு முடி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் புனுகும் குங்குமமும் நல்ல மனம் கொடுக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்களெல்லாம் உடலில் பூசின அந்த பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய பொய்கையில் வந்து நீராடுவதற்காக வர்றாங்களாம். இது எல்லாமே இன்னும் சிட்டி அவுட்டரில் தான் இருக்கும், இன்னும் சிட்டிக்குள்ளே போவே இல்லை. நீராடுவதற்காக அந்த இடத்துக்கு வர்றாங்களாம். அப்படி வரும்பொழுது அந்த தண்ணி இருக்குல்ல, எது பொய்கை அந்த தண்ணி, அது வந்து அந்த பெண்கள் தன்கிட்ட வந்து அந்த குளிக்க வராங்கன்னா அதுக்கு வெக்கம் வந்துருச்சான். அது எப்படி முகத்தை மறைச்சிக்கிச்சான், தாமரையும் நீலோர் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் வச்சு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிச்சான். அப்படின்னா என்ன, அந்த ஓடக்கூடிய அந்த ஒரு தண்ணி முழுக்க இந்த மாதிரி பூக்கள் நிறைந்திருந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாரு பாருங்க. அந்த பெண்கள் வர்றதுக்கு அந்த அந்த பொய்கையே வந்து தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிச்சான். அவ்வளோ அழகு மிகுந்த அந்த பெண்களாம் அந்த குளிக்க வந்தது. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செம்மையான செங்கரும்பையும் முற்றிய செந் நெற்களையும் சாப்பிடக்கூடிய அந்த நீளமான துதிக்கையுடைய யானை அடி பெயராமல் இருக்கக்கூடிய கணைய மரங்கள், அதாவது கோட்டை மதுர்ச்சேவர் இப்படி சாத்திட்டோம்னா அது உடையாமல் இருக்கிறதுக்கு இப்படி குறுக்கு மரம் சேர்த்துவாங்க, அதுக்கு பேர் கணைய மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணைய மரங்கள் இது எல்லாம் கோட்டையினுடைய மதுர்ச்சுவருக்குள்ளே இருக்குமா, அந்த யானையினுடைய கோடுகள், கோடுகள்னால் இப்படி வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த யானை தந்தங்கள், அந்த கோடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அதை சீவி பயங்கர கூர்மையாக்கி அது நல்லா அப்படி மோதி சண்டை போடும்போது பார்க்குறதுக்கு எப்படி கம்பீரமாக இருக்கும்ல, அதற்கு ஏற்றாறு போலவே அந்த கோடுகள் அந்த யானை தந்தங்கள் எல்லாத்தையும் சீவி நல்லா கூர்மையாக்கி வச்சு
அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி அந்த யானை தந்தங்களுக்கு பூன் போட்டு, பூன்னா இந்த இது மாதிரி போடுவாங்க, அந்த பூன் போட்டு அந்த பூனும் வந்து வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி வைரங்கள்னால வேலைப்பாடுகள் செஞ்சுருக்குமா, நல்லா கூறிய வைரங்கள்னால வேலைப்பாடுகள் செஞ்சுருக்குமா, அந்த வேலைப்பாடுகள் செஞ்சு தருவதற்கு அந்த நகர் முழுக்க ஆட்கள் இருப்பாங்களாம். அப்போ எத்தனை யானை தான் அந்த இடத்துல இருந்திருக்குன்னு பாருங்களேன், இல்லை நகர் முழுக்க அந்த வேலையை செய்கிற ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளவு யானையும் அந்த தொடர்ந்து அந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்கும்னு பாருங்கள். ஒன்று, அந்த வீதிகளில் தேர் ஓடும் பொழுது அந்த தேர்லேருந்து காசு இப்படி செதறி கீழே விழுகுமா, அந்த காசு வந்து திருவேகமும் காசு கிடக்குமா, யாருமே அதை எடுப்பாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அதுதான் அங்கே பியூட்டியை, திருவோரம் காசு கிடக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து குதிரை ஏற்றம் பழகுவதும் வாள் பயிற்சி பழகுவதும் அந்த அம்பும் வில்லும் விடுவது பழகுவதும்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி கூடங்கள், ஏகப்பட்ட பயிற்சி கூடங்கள் அந்த தெருமுழுக்க இருக்குமா. இது எல்லாம் புடைநகர், அந்த ராசமாபுரம்ங்கிறதுக்கு உள்ள இறங்கும் பொழுது இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ், அதுக்குள்ளேயே இத்தனை விஷயம் இருக்குது. இப்போ இடைநகர் உள்ளே வந்துட்டோம், அப்படி வர வர இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது, காட்சிகள் மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறாரு. இப்போ சென்ட்ரு சிட்டி சென்டருக்குள்ளே வரும், இடைநகர் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். இப்படி நிறைய அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் அப்படி தாண்டி உள்ளே வரும்பொழுது அந்த நகரத்தினுடைய மையத்துக்கு வரும்பொழுது எப்போ ஏற்பட்ட ஒரு ஒளி கேட்கும் அப்படின்னு சொன்னால் அந்த புடைநகரையே போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒளி அப்படிங்கிறது இருக்குமா. ஏதோ கடல் உடஞ்சி நகருக்குள்ளே வந்தார் போல் அந்த சத்தம் பயங்கரமாக இருக்குமா. அந்த நகருக்குள்ளே அப்படி வந்து பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உடஞ்சி வரக்கூடிய அந்த கடல் அலையவே அப்படியே தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பெரிய வீரர்கள் இருப்பாங்களே, அதுபோல் இருக்கக்கூடிய அளவுக்கு நகரத்தினுடைய கூட்டம் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ எவ்வளவு கூட்டம் அந்த நகரத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பாருங்களேன், அவ்வளவு மக்கள் அந்த நகரத்தினுடைய மையத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படின்ட்டு. சிவந்த நிற பொடிகளும் சிவந்த நிற சுண்ணமும் கலந்து சந்தனத்தை வந்து உடல் மீதும் பூசிய நல்ல ஒரு அழகான பெண்கள் நிறைய அந்த இடத்துல இருப்பாங்களே. எப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சிட்டி சென்டர் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்திரனுடைய வானவில்லே வந்து, அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது பார்த்தாதப்போ நான் கீழே போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வானவில்லே வானத்தொட்டு கீழே வந்து பூமிக்கு வந்ததுன்னா எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு மதி மயங்கக்கூடிய அளவுக்கு அழகு படைத்த அந்த இடமும் பெண்களும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் பொன்மயமான மாட மாளிகைகள் உச்சிகள்லாம் பயங்கர பெருசு பெருசாக இருக்குமா. அந்த மாட மாளிகைகளுடைய உச்சிகளில் இருக்கக்கூடிய மணிக்கலசங்களில் கொடிகள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். அதில் எப்படின்னா அவர் இன்னொரு ஓமை சொல்கிறார் பாருங்களேன், வேங்கை மரத்தில் நல்ல அப்படியே பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே செழுப்பாக இருக்கக்கூடிய அந்த வேங்கை மரமாக அது மேலே போய் அந்த மயில் உட்காந்துட்டு கார்மகிழ் மழை எப்படாம் வரும்னு சொல்லி அந்த வானத்தை பார்த்துட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு அழக ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும். அதுபோல் இருந்து தான் அந்த பெரிய பெரிய கோபுரங்களும் அது மேலே இருக்கக்கூடிய கலசங்களும் அந்த கலசத்து மேலே வந்து கொடி கட்டி விட்டுருந்தாங்களாம். அந்த கொடி வந்து நிலவையே போய் நிலவனுடைய அந்த நெத்தி எப்படி வந்து அப்படியே வருடிட்டு வந்து தான் ஓமை. அவ்வளோ உயர்ந்த கோபுரங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி நிலவனுடைய நெற்றி அப்படி வருடிட்டு வந்து தான் அப்படி வருடும் பொழுது அந்த நிலவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் இருக்கு பாருங்கள், அது வந்து அப்படியே வியர்த்து போய் அந்த மேகங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே மழையாக ஊற்றுச்சான். அந்த மழை ஊற்றும் பொழுது அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய கலசத்தில் இப்படி பட்டு அந்த தண்ணி இப்படி தெரித்து அருவியே ஏதோ விழுந்தது போல் அந்த கீழே வந்து அப்படியே வந்து விழுந்து தான் அந்த அளவுக்கு உயர்ந்த மலை முகடு போல் உயர்ந்து இருக்கக்கூடிய கோபுரங்களும் கோபுரத்தில் கலசங்களும் இருந்தது. அப்படி ஷார்ப்பு பாயிண்டட் அந்த இது மாதிரி இருந்தது அப்படிங்கிற வந்து சொல்கிற மலை முகடு போல் இருந்துதான் ஒவ்வொரு கட்டிடங்களும் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல தங்கத்தினால் செய்யப்பட்ட தேரில் யானையை கட்டி வச்சு சிறுவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். யானை மேலே ஏறி யானையில் தங்க தேர் பூட்டி அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் யானையை ஓட்டி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவர்கள் வந்து இந்த நெர்மணிகள் எல்லாத்தையும் அங்கே காய போட்டிருக்கும் பொழுது கோழி வந்து சேவலும் கோழியும் அதெல்லாம் கொத்த வரும்பொழுது அதை விரட்டுறதுக்கு கைக்கு டக்குன்னு எதுவும் கிடைக்கலையேன்னு சொல்லி தன் காதில் இருக்கிற தோட்டை கழட்டி வீசினாலாம். அந்த தோட்டை கழட்டி வீசும் பொழுது அந்த அதுக்கு தப்பிச்சு அது பறவை என்னமோ ஓடிடும் பாருங்கள், அந்த தோடு ஓடி போய் இப்படி நிற்கும் பொழுது அந்த தேர் அந்த குழந்தை விளையாண்டு வந்ததில் அந்த யானையை ஓட்டிட்டு தேர் அந்த தேர் அந்த தோட்டில் போட்டு அது தேர் நகரலையா, தோடு எத்தனை சூடு இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு யானை ஊட்டி நகர்த்துற ஒரு தேர் தோடு பட்டு நகரலைன்னு சொன்னால் தோடு எத்தனை சூடு இருந்திருக்குன்னு பாருங்களேன். அப்போது இன்னும் போக போக இவர்களுடைய வளம் எப்படி இருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குன்னு பார்த்தோம். வேல் போல் என்ன வர்ணனை பாருங்களேன், அந்த வேல் எப்படி வளைஞ்சிருக்கும்,
அதுபோல் அந்த வேல் இப்படி வளைஞ்சிருந்து இந்த புருவம் இப்படி இப்படி இறங்கி இப்படி வந்து எப்படி இருக்கும், அந்த வேல் போல் வளைஞ்சிருக்கக்கூடிய புருவங்களை உடைய மிகுந்த அழகுடைய அந்த பெண்கள் வீட்டில் இருப்பாங்களாம். நல்ல வலுவான வாள், நல்ல கணமும் வலுவான வாள் தூக்கி சண்டை போடக்கூடிய ஆடவர்களும் அவர்கள் கூட இருப்பாங்களாம். ஸோ கணவன் மனைவி சொல்கிறாரு, அவர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த கணவனும் மனம் இப்படி கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆடவனையும் பெண்ணையும் பார்க்கும்போது இது ஏதோ கோயிலையே பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறார். நல்ல பாறையையே ஒட்டச்சு அடித்து உடைக்கக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த அந்த ஒரு வலுவுடைய அந்த ஆடவன் தன்னுடைய இப்படி மனைவியோட சிட்டிக்குள்ளே வந்துட்டான். இப்போ ரொமான்ஸெல்லாம் அப்பப்போ வரும். அந்த மனைவி வந்து அப்படி ஓட அவன் வந்து இப்படி பாஞ்சு அவளுடைய பட்டாடை இப்படி பிடிக்கிறானான். அந்த பட்டாடை வந்து அவன் பிடிச்ச அந்த வேகத்தில் பலம் ரொம்ப அதிகம். அந்த இப்படி பிடிச்சோன்னு அந்த பட்டாடை கிழிஞ்சிருச்சான். அப்போ அவள் மேலே இருக்கக்கூடிய அந்த துணி வந்து இப்படி விலகி கிழிஞ்சு இப்படி போனோன்னு அவள் வெட்கத்தில் என்ன பண்ணுறாலாம், அந்த இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய விளக்கை அணைச்சி அந்த ஜன்னல் இப்படி சாத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொற்பொடி சுண்ணம், அதை வந்து அந்த வாசனை திரவியங்கள் அதை வந்து இப்படி இப்படி ஜன்னலுக்கு வெளியே இப்படி வீசுறா. ஏன்னா வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த கதவை சாத்துற அந்த நேரத்தில் கூட யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. இப்படி பொடி இப்படி வீசிட்டு அந்த ஜன்னல் டக்குன்னு அந்த விளக்கு அணைச்சிட்டு இப்படி ஜன்னலை சாத்துறாளாம். அந்த பொடி வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத நிலம், வயல் நிலம், அது மேலே அப்படியே அந்த பொடி இப்படி படர்ந்துருக்கான். மனுஷன் இதை உண்மையாலுமே பார்த்தாரா இல்லை, இது இவருடைய எதையுமே கற்பனையினால இதெல்லாம் எழுத முடியாது. கண்டிப்பாக நகர் இருந்திருக்கணும் இந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி உண்டான அமைப்புகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொற்பொடி சுண்ணம், அதாவது வாசனை பொடி, அதை வந்து பெண்கள் செய்வாங்களாம். அப்படி செய்யும் பொழுது அந்த குழவியில் வந்து அந்த உலக்கை அடிக்கும் பொழுது அந்த உலக்கை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் இப்படி முட்டுச்சான். அந்த தென்னங்காயெல்லாம் அப்படி வந்து கீழே தும்முன்னு கீழே விழுந்துதான். அது எந்த அளவுக்கு, அப்போது உலக்கை என்ன அளவுக்கு ஹைட் இருந்திருக்கணும், வலு இருந்திருக்கணும், அதை பயன்படுத்துகிற பெண்களுக்கு என்ன வலு இருந்திருக்கணும், அதை இப்படி ஓங்கி ஒரு அட்டி அடிக்கும் போது தென்னங்காயே வந்து அப்படி கீழே விழுகும்போது தொம்முன்னு சத்தம் வருதுன்னா அப்போ அது எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்துருக்கும். அப்போ எல்லாமே பலமாக இருக்குது, எல்லாமே வளமாகவும் இருக்குது, ரைமிங்காக இருக்குல்ல. அந்த அளவுக்கு அந்த இது வந்து கீழே விழுகும் பொழுது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிகாக்ஸ், ஸோ மயிலெல்லாம் வந்து பயத்தில் அப்படி பயந்து போய் அது பறந்து போய் மரத்தினுடைய உச்சியில் போய் உட்கார்ந்து தான். இப்படிப்பட்ட சத்தம் வந்து அந்த நகரத்துக்குள்ளே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ தான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணும், எள்ளை இறைச்சா கூட கீழே விழுகாதான், எள்ளை இறைச்சா கூட கீழே விழுகாத அளவுக்கு 18 மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அந்த நகரத்தில் கூடியிருந்தாங்களாம். அவ்வளவு கூட்டம் இருக்குமா அந்த நகரத்துக்குள்ளே, எள்ளை இறைச்சா கீழே விழுகாதுங்கிற அளவுக்கு நகரத்தில் கூட்டம், 18 மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துல எப்பவுமே நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய எல்லா மரங்கள்லையுமே நல்ல இனிமையான சுவை கொடுக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து நிறைஞ்சிருக்குமா, அதை உண்ணுவதற்காக பறவை கூட்டங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இப்படிப்பட்ட அளவற்ற வளம் தேங்கி கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமானது தான் இந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு. இப்போது அந்த ராசமாபுரத்தினுடைய நகர் வளத்தை பார்த்துட்டோம், புடைநகர் இடைநகர் அதை பார்த்துட்டோம். இப்போ பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய அகழி, இப்போ இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசன் வந்து பாதுகாப்பு வேலைகள் செஞ்சுருப்பாங்க. அகழி, அகழிங்கிறது ஒரு பெரிய குழி வெட்டி வச்சுருப்பாங்க, அதற்குள்ளே வந்து தண்ணியை நிரப்பி அதுக்குள்ளே வந்து ஏதாவது விஷப்பூச்சிகளோ விஷச்செடிகளோ இந்த மோதலை ஏதாவது மாதிரி நிறைய அதை தாண்டியெல்லாம் வர முடியாது. ஒரு 100 அடிக்கு மேலெல்லாம் இருக்கும் அகழி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த அகழி வந்து இங்கே நம்ம தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா இப்படி பெரிய ஒரு பிரிட்ஜாட்டிருக்கும், அந்த பிரிட்ஜ் இப்படி தாண்டி போகும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் குழியாட்டிருக்கும். இந்த பிரிட்ஜை வந்து இப்படி மேலே தூக்கிக்குவாங்க, படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா. இப்படி தூக்கிக்கிட்டோம்னா நம்மளால் போக முடியாது, அப்போ இப்படி வச்சால் தான் போக முடியும். அப்போ இந்த குழி போல் இருக்கிறதுக்கு பேர் தான் அகழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அகழி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு பாருங்களேன், ஒளி பொருந்திய முத்து மாலையை அணிந்த நல்ல அழகிய பெண்கள் வந்து கையில் வந்து ஒரு பசுங்கிளி, கிளியை வந்து சின்ன இந்த பசுங்கிளி பச்சையாக இருக்கக்கூடிய அந்த கிளி இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு அதை வந்து அன்னப்பறவையை நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாளாம். அப்படிப்பட்ட அந்த பெண் போல் மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த ஆட்களும் அந்த இடத்துல உண்டுன்னு பாருங்களேன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த அகழி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்ல வாசனையான நறுமணம் மிக்க தாமரை பூக்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அகழியை பற்றி நான் சொல்லுறேன். ஒரு அகழிக்கு ஓமை பாருங்களேன், பின்ன சொல்லி அந்தளவுக்கு அகழி அழகாக இருக்கான். அந்த மாதிரி அகழியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குன்னு சொன்னாரா. இப்போ பாருங்கள், அந்த அகழிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா மிகுந்த வலிமை வாய்ந்த சுறா மீன்கள் அதுக்குள்ளே இருந்துதான். சுறா மீன் நினைந்தணும்னா அந்த அகழி எத்தனை ஆழத்தில் இருந்திருக்கணும், அந்த சுறா மீன் நீந்துது அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளவு தண்ணி நிறைஞ்சிருந்துருக்கணும், அதுக்கு அது இருக்குதுன்னா அது குதித்து வெளியே வராத அளவுக்கும் அதை இப்போ எவ்வளோ ஆழமாக இருந்திருக்கணும். ப்ராக்டிக்கலாக அது ஒரு ஆல்மோஸ்ட் குட்டி ஒரு மினியேச்சர் கடல் மாதிரின்னு வச்சிங்களேன். அந்த அகழிக்குள்ளே சுறா மீன்கள் இருந்து தான்,
கூடவே அதுக்குள்ளே நல்ல பசினாலையும் எவனே என்கிட்ட சிக்கலையே அப்படின்னு சொல்லி பசியில் அப்படியே வாடி வதங்கி இருக்கக்கூடிய, அதாவது வாடி வதங்கியில் கோவத்தில் அப்படியே இருக்கக்கூடிய முதலைகளும் அதற்குள்ளே இருந்து தான். இப்படிப்பட்ட அந்த முதலைகள்கிட்ட நம்ம சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துள்ளி தாவி குதிச்சு ஓடக்கூடிய இறால் மீன்களும் அதில் இருந்து தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த இறால் மீன்கள் வந்து அப்படி துள்ளி குதிச்சு போகும்போது அந்த தண்ணி சலசலப்பாகும் தெரியுங்களா. அப்போது என்றைக்கும் இணைபிரியாமல் இருக்கக்கூடிய பறவைகள் தான் அன்னப்பறவையாக. அப்படி இந்த இறால் மீன் வந்து அந்த முதலை வந்து இப்படி வாழை அடிக்கிறதுக்கும் அந்த இறால் மீன் வந்து குதிச்சு இப்படி ஓடுறதுக்கும் அந்த தண்ணியில் ஏற்பட்ட அந்த கணீர் சத்தமும் அந்த சலசலப்பும் இந்த அன்னப்பறவைகளை விருக்குன்னு ஒரு பயப்படுத்த அந்த பெண் அண்ணன் வந்து இப்படி தனியாக இப்படி பறந்து போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிச்சான். தன்னை விட்டு அந்த என்னுடைய அந்த இணை வந்து இப்படி பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி இந்த ஆண் பறவை இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துருச்சான். அந்த தாமரை பூக்கள் இருக்கிற இடத்துல வந்து அது உட்காந்துருச்சான். அது வந்து எப்படிப்பட்ட மன வருத்தத்தில் அந்த ஆண் பறவை இருந்தது அப்படின்னு கேட்டால், தன்னுடைய கடை தேறுவதற்குண்டான நிலைக்காக தன்னுடைய உற்றாரையும் சுற்றத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டிற்கு தவசுக்கு போகிறாங்க பாருங்கள். அவர்கள் எப்படி அந்த தனிமையில் இருந்து வாடுவார்களோ அதுபோல் அந்த அன்னப்பறவை வாடி இருந்துதான் பார்த்தீங்களா. சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த நதி, அந்த இப்போ அகழி விட்டு கொஞ்சம் வெளியே வரும், ஏன்னா இன்னொரு ஓமை. அங்கே இருக்கக்கூடிய நதி எந்த அளவுக்கு அந்த நதியில் வந்து மலர்கள் வளர்ந்துருந்தது அப்படின்னு கேட்டால், மண் குடத்தை விட்டு தண்ணி மூந்தால் அந்த மண் குடம் உள்ளே போகாதான். தங்கம் வெள்ளி இல்லை மணியால் ரத்தனங்கள்னால் வேயப்பட்ட குடங்களை வச்சா தான் அந்த தண்ணிக்குவே உள்ளே போகுமா, மண் குடமெல்லாம் உள்ளே போகாதான். அப்படிப்பட்ட அந்த இடத்துல தான் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இடங்களில் மலர்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல வாசனையான வாவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவின்னா ஓடுற தண்ணி. அப்போது அந்த வாவிகள் அதில் தான் வந்து இந்த தண்ணி எடுக்க போவாங்களாம். அப்படி போகும்பொழுது அந்த வாசனை திரவியங்களெல்லாம் பூசின அந்த பெண்கள் அந்த நீரில் விளையாடும் பொழுது அந்த குங்குமம் எல்லாம் மேலே பூசியிருப்பாங்களாம். அப்போது அந்த தண்ணிக்குள்ளே ஆடும் பொழுது அந்த தண்ணி மேலே அந்த குங்குமம் எல்லாம் கரையும் பொழுது அந்த தண்ணி பார்க்குறதுக்கு செக்கசவேர்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறத்தில் இருக்குமா. அப்படி சிவந்த நிறத்தில் தான் இந்த அகழி இருக்குன்னு எழுதுகிறார். அங்கே நடக்கிறத இங்கே கொண்டு வர்றாரு பாருங்க. அப்படி சிவந்த நிறத்தெல்லாம் இந்த அகழி இருக்கும், உள்ளே விழுந்தவன் கரை ஏறவே முடியாது, உள்ளே பிடிபட்டவனால் ஒரு காலம் தப்பிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். உருக்கிய, அதாவது இதுக்கு ஒரு இது சொல்கிறார் பாருங்க, இந்த அரக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சிவப்பு கலரில் இருக்கும் இந்த உருக்கிய அரக்கு எந்த அளவுக்கு சிவந்து இருக்குமோ அதுபோல் சிவந்து வாயுடைய பரத்தையர் அவர்கள் போல் அந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய போல் இருக்கக்கூடியதான் அந்த அகழி. இல்லை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், நீங்கள் வந்து நல்ல செழுமையாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த அழகான அந்த பெண்கள் உங்களுடைய கண்ண எண்ணத்திற்கு வருவாங்க பாருங்கள். அதுபோலவும் ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த அகழி. இல்லை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அது வந்து கோட்டையை பாதுகாக்குது, அதனால் கன்னிப்பெண்களை எப்படி அந்த வீட்டில் வச்சு அரண் போல் பாதுகாத்துட்டு இருப்பாங்களோ அதுபோல் இருக்குது அகழின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் எப்படி சொன்னாலும் அது அதுக்கு பொருந்துவது போலவே அந்த அகழியும் பார்ப்பதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்களை ஒரு சீராக கோர்த்தது போல, அந்த நகரத்தினுடைய இதுக்கு சொல்கிற முத்துக்களை ஒரு சீராக கோர்த்தது போல கமுக மரம் பாக்கு மரம் அதனுடைய பூம்பாலை மனமும் அங்கே விளைஞ்சிருக்கக்கூடிய குவளை மலர்களினுடைய அந்த ஒரு மனமும் அதிலிருந்து விழக்கூடிய அந்த தேனினுடைய அந்த வாசனமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வண்டுகளினுடைய அந்த ரீங்காரமும் ஒரு யோசனை தூரம் வரைக்கும் கேட்க அப்படிங்கிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி யோசனை தூரம்னா எவ்வளோன்னு தெரியல, நெட்டில் தேடும்போது அதற்குண்டான விடையும் எனக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னு பாருங்களேன். பட் எனிவே ஸ்டில் இட்ஸ் எ வெரி லாங் டிஸ்டன்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யோசனை தூரம் வரைக்கும் இதெல்லாமே இருக்குமா. இப்படிப்பட்டது அந்த இடைநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் முடியல ஆக்சுவலாக, இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது, பட் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் இதுக்கே. ஸோ இடைநகர் புடைநகர், இடைநகர், அந்த இடைநகரில் இருக்கக்கூடிய அகழியினுடைய சிறப்பு, இது மூணு விஷயத்தை இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னும் தொடர்ச்சியாக அந்த நகரும் மக்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு நகரத்தில் வாழ்ந்தோன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ரைட், ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து நினைத்துருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி.